கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கம் சார்பில் வருவாய்த்துறை அலுவலர் நியமன 10 அம்ச கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற கோரி காலவரையற்ற வேலை நிறுத்தம். போச்சம்பள்ளி வருவாய்த்துறை அலுவலர்கள் நியமன 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று போச்சம்பள்ளி வட்டாட்சியர் குமரவேல் தலைமையில் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் அலுவலக உதவியாளர் முதல் வட்டாட்சியர் வரை அனைத்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அலுவலர்களும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம், தனி ஊதியம் வழங்கப்பட வேண்டும். துணை வட்டாட்சியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள தனி ஊதியம் ₹1,300, முதுநிலை வருவாய் ஆய்வாளர்களுக்கு ₹9,300, இணையாக ஆரம்ப ஊதியம் ₹36,900 மற்றும் அலுவலக உதவியாளர் பதிவறை எழுத்தாளர்களுக்கும் தனி ஊதியம் வழங்கிட வேண்டும். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் புதியதாக நியமனம் செய்யப்பட்ட அலுவலர்களுக்கும் மாவட்ட தலைநகரங்களில் அடிப்படை பயிற்சி பெற்றவர்களையும் மற்றும் நில அளவை பயிற்சி வழங்கப்பட வேண்டும். பதவி உயர்வுக்கு பிறகு இப்பயிற்சிகளில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும். கருணை அடிப்படையில் நியாயமான கார்களை பணியினை ஒரே அரசாணைகள் வரன்முறை செய்து ஆணையிட மாவட்ட ஆட்சியருக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும். மாவட்டங்களில் அதிக அளவில் காலியாக உள்ள அலுவலக உதவியாளர், இரவு காவலர், கணினி பதிவு எழுத்தாளர் மற்றும் கார் ஓட்டுநர்கள் பணியிடங்களை உடன் நிரந்தர அடிப்படையில் நிரப்பிட வேண்டும். பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பதவி உயர்வினை உத்தரவாதம் செய்து உடனடி தீர்வு காண வேண்டும். ஒருங்கிணைந்த பணி எது நிலை குறித்து நீதிமன்ற தீர்ப்பினை அரசு மட்டத்தில் முழுமையாக அமல்படுத்த வேண்டும். மேலும் புதிய உள் வட்டாரங்களை ஏற்படுத்தி அனைத்து உள் வட்டாரங்களிலும் துணை வட்டாட்சியர் நிலை வைக்கும் தரம் உயர்த்த வேண்டும். ஜாக்டோஜியோ போராட்டம் பதிவுகளை உடன் சரி செய்திட வேண்டும். இளநிலை முதுநிலை வருவாய் ஆய்வாளர்களின் பெயர் மாற்றத்திற்கான விதி திருத்தம் மேற்கொண்டு தனி விதி தொகுப்பு ஏற்படுத்திட வேண்டும். பேரிடர் மேலாண்மை மற்றும் நிர்வாக உதவியாளர் தேர்தல் பணியிடம் ஏற்படுத்த வேண்டும். சிபிஎஸ் திட்டத்தை ரத்து செய்து அனைவருக்கும் ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும். குடும்ப பாதுகாப்பு நிதியினை ₹10,00,000 உயர்த்திட வேண்டும். நிரந்தரம் செய்யப்பட்டுள்ள அகவிலைப்படி மற்றும் சரண்டர் விடுப்புகளை உடன் வழங்கிட வேண்டும் என்று போச்சம்பள்ளி தாலுகா ஜப்கா அதிகாரிகள் யாரும் ஒரு வாரமாக வேலை செய்யாததால் இப்பகுதி மக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பிச் சென்றுள்ளனர். போச்சம்பள்ளி உள்ளாட்சி முரசு செய்தியாளர் ஜி சிவலிங்கம், நன்றி.